நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவி மும்பை பன்வேல் பகுதியில் உள்ள தங்கு மிடுதிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் கேரளாவை சேர்ந்த ஒரு ஜோடி வந்துள்ளது. அவர்கள் கணவர் மனைவி என கூறி அங்கு அறையும் எடுத்தும் தங்கியுள்ளனர். அவர்களுடன் 2 வயது பெண் குழந்தையும் இருந்துள்ளது. இந்நிலையில்தான் அவர்கள் தங்கியிருந்த அறை நேற்று முன்தின மதியம் வரை திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த விடுதி உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் மற்றும் சாவி மூலம் அறைக்கதவை திறந்து உள்ளே சென்றனர். அப்போது அங்கு கேரளா ஜோடி மற்றும் அவர்களுடைய 2 வயது சிறுமி பூச்சி மருந்து குடித்த நிலையில் பேச்சு மூச்சின்றி கிடந்தனர். போலீசார் உடனடியாக 3 பேரையுமே மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டும் சென்றனர். அதில் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் கூறினர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் மும்பை JJ ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்து பன்வல் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்க முயன்றது கேரளாவைச் சேர்ந்த கள்ளக்காதல் ஜோடியான வாசிம் அப்துல் 35 மற்றும் லிஜி 28 என்பதும் தெரிய வந்தது. பலியான 2 வயது சிறுமி லிஜியின் மகளான ஜோனா ஆவார். கேரளா மாநிலம் இடுக்கியில் உள்ள பண்ணை வீட்டில் வாசிம் அப்துல் மேலாளராக பணியாற்றி உள்ளார். அங்கு லிஜியும் அவரது கணவருமான ரிசோஸும் வேலை பார்த்து வந்துள்ளனர். அப்போது வாசிம் அப்துலுக்கும் விஜய்க்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி தெரிந்து கொண்ட ரிஜோஸ் மனைவியையும் வாசிம் அப்துலையும் கண்டித்தும் உள்ளார். இதையடுத்து வாசிம் அப்துல் லிஜியுடன் சேர்ந்து கணவரான ரிஜோஸை கொலை செய்து உடலை பண்ணை வீட்டிலேயே புதைத்திருக்கிறார்கள். பின்னர் அங்கிருந்து தப்பி பன்வல் வந்த இவர்கள் போலீசாருக்கு பயந்து சிறுமியுடன் பூச்சி மருந்தையும் குடித்தும் உள்ளார்கள். இதில் சிறுமி பலியாகிவிட்டார். கள்ளக்காதல் ஜோடி மட்டும் உயிர் பிழைத்து உள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது பன்வல் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.